வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து July 13. டைம் வந்து இப்போ ஒரு 10:20 ஆகுது. செல் கால் ஜெனரேட் ஆகுது. ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட் சிம்பிள் சார்ட். எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் கிடைக்கும் போது கால்ஸ் இமீடியட்டாக ஜெனரேட் ஆகும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். எவ்ரிடே வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, கால்ஸ் வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் 1 and 2, ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும். கேண்டில் கலர்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு அப்பியரன்ஸ் காண்டி கொடுத்துக்கிறோம். ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்களே லைவாக வந்து கால் ஜெனரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோ ஓப்பனிங்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன்லேருந்து ரெட் கலர் கேண்டிலாக சேஞ்ச் ஆகிருக்கும். கேண்டில் கலர் ஓப்பன் ஆகும்போதே பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ஓப்பன் பாயிண்ட்லேயே வந்து கேண்டில் கலர் ஃபிக்ஸட். ஸோ செல் ட்ரெண்ட் ஃபார் ரெட் கலர் கேண்டில், அதே பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் கேண்டில், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்டுன்றனால நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டிலில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. 35,212 என்ட்ரி பாயிண்ட். கீழே இருக்க ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் ஹாரர் 35,124, 88 பாயிண்ட். ஸோ 88 பாயிண்ட் கிட்டே இருக்குது டிஃப்ரென்ஸ் வந்து. இது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றதான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். மார்க்கெட் பாஸ்ட் 2-3 டேஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, டெட் ஸ்லோவில் போய்கிட்டு இருக்கு. ஈவன் நமக்கு கூட மண்டே ஒரு 20 பாயிண்ட்ல ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகி தான் டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. மேத டார்கெட் ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரிலாம் அச்சீவ் ஆகாமலே ட்ரெண்டும் மாறுது தான். ஏன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வாலட்டைல் சேஞ்ச் ஆகுது, மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அகைன் ஸ்பீடப் ஆகையில் நமக்கு அதே வாலட்டைல் கிடைக்கும். பட் இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு ஸ்லோ மூவிங்கில் ஸ்லோ அப்ரோச்சில் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கெல்லாம் ஓப்பனிங்லேருந்தே டெட் ஸ்லோ தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:20 முன்னாடி ஒரு கேண்டில்னா ஒரு பெரிய கேண்டில், பிக் கேண்டில் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த கேண்டில் டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு வந்து செல் காலாக வந்து மாறியிருக்கு. வந்திருக்க அந்த செல் கால் எப்படி மூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 10:39 ஆகுது, கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் கரெக்டாக ரீச் அவுட் வந்து கொடுக்குது, 35,123. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா 124, அது பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஒரு 88.9 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட்டில் ஒரு 10:20 கிடச்ச செல் கால் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம். ஸோ இது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு 35,500 புட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம். ஒரு டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். நமக்கு 426 பார்த்திங்கன்னா பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆனது 500 வரைக்கும் மார்க்கெட் டச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இப்போ 470 ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் வந்து போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு டைரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.